இந்த துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பான ஒரு மாணவர்களுக்கு உண்டான அறிவுரையும் பெற்றோர்களுக்கு உண்டான ஆலோசனையும் வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய இயக்குனர் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சுகுமாரன் அவர்களே, மரியாதைக்குரிய கல்லூரியினுடைய இயக்குனர் திரு ராஜகோவிந்தன் அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் பூபதி அவர்களே, இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியை பெருமக்களே, சிறப்பு விருந்தராக வருகை புரிந்திருக்கின்ற மற்ற நம்முடைய இந்த கல்வி குழுமத்தை சார்ந்த கல்லூரியினுடைய முதல்வர் மணக்குட விநாயகர் பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, ரங்கராஜலபதி அவர்களே, மற்றும் நர்சிங் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, டிடிஎட் பிஎட் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற மாணவ மாணவியர்களே, அன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியான வணக்கத்தினை கூறி இங்கே துவக்க விழா நிகழ்ச்சிக்கு எந்த அளவிற்கு தன்னுடைய ஆலோசனையை வழங்க வேண்டுமோ அதனை மேலாண் இயக்குனர் மாணவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் இங்கே எடுத்து வைத்து சிறப்பாக எடுத்து வைத்து சென்றிருக்கின்றார்கள். அதனை நீங்கள் எண்ணி பார்த்து ஏறத்தாழ 14 ஆண்டுகள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைத்து உங்களுடைய ஒரு லட்சிய கனவாக இதனை எண்ணி பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலே குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற பெற்றோர்களுடைய மனநிலை என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து வைக்க வேண்டும் என்பதை விட நம்முடைய பிள்ளையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே கவனத்தில்தான் அனைத்து பெற்றோர்களுடைய மனநிலையும் இருக்கின்றது. ஏறத்தாழ 90% என்று கூட சொல்லலாம். அப்படி உங்களுடைய லட்சிய கனவாகிய அதனை நிறைவேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு அவர்களையெல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்து அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலாண் இயக்குனர் சொன்னது போன்று இதோடு நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு வந்துவிடக்கூடாது. இந்த 14 ஆண்டு காலம் பட்ட கஷ்டம் அனைத்திற்கும் சிகரம் வைத்தார் போன்று இந்த இருக்கின்ற 5 வருட காலமும் நீங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். அப்படி அவர்களை கவனித்து நல்ல மருத்துவர்களாக அவர்கள் உருவாவதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். அப்படி துணையாக நிற்பீர்களேயானால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது, இன்னமும் வாழ்கின்ற அந்த எதிர்காலம் என்பது ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் அவர்களுக்கு, 70 ஆண்டு காலம் அவர்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ள அது உறுதுணையாக இருக்கும். எனவே இதனை பெற்றோர்கள் மறந்துவிட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் மாணவர்களுக்கும், மாணவர்கள் பொழுதுபோக்கிற்காக சினிமா எடுக்கின்றார், அந்த சினிமாவை தங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. கல்லூரி என்ற வாழ்க்கை சினிமாவிலே காண்பிப்பது போன்று சீரழிந்த ஒரு வாழ்க்கை கிடையாது. அதுவும் இந்த கல்லூரியை பொறுத்தவரை, எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை, எந்த கல்லூரியாக இருந்தாலும் எங்களுடைய குடும்பம் என்பது மிகவும் ஒழுக்கமான முறையிலே அந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த ஒழுக்கத்தை நாங்கள் மாணவர்களிடத்திலே எதிர்பார்க்கின்றோம், போதிக்கின்றோம் என்பதனை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்கின்றேன். இதை நான் சொல்வதற்கு காரணம், சில பெற்றோர்கள் இங்கே இடம் கேட்டு வருகின்ற பொழுது அவர்களிட்டே நான் விசாரிப்பேன், நீண்ட தொலைவிலே இருந்து இங்கேயே நீங்கள் வருகின்றீர்கள், உங்களுக்கு அருகாமையிலே கல்லூரிகள் இருக்கின்ற பொழுது என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர்களிலே நிறைய பேர் சொல்லுகின்ற அந்த பதில் என்பது, இங்கே ஒழுக்கமான முறையிலே மாணவர்களை பார்த்துக் கொள்வதாக அறிந்தேன், எனவேதான் இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வீணடித்து விட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒழுக்கம் என்பது இந்த படிப்பிற்கு மட்டுமல்ல,
உங்களுடைய வாழ்க்கைக்கும் அதுவே உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு ஒரு உயிரை கொடுத்து ஒரு இனத்தை இந்த மனித இனத்திலே நம்மை படைத்திருக்கின்றார். அந்த படைப்பிலே வந்த நாம் அடுத்தபடியாக நமக்கு உயிருக்கு ஒரு போராட்டம் ஏற்படுகின்ற பொழுது அதிலே தவறிவிடுவர்கள் உண்டு, ஆனால் காப்பாற்றப்படுபவர்களும் உண்டு. அந்த காப்பாற்றப்படுகின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் அந்த மருத்துவரை பார்த்து சொல்வார்கள், என்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நீங்கள் மறுபிறவி கொடுத்திருக்கின்றீர்கள், உங்களால் இந்த உயிர் எனக்கு கிடைத்தது என்று இறைவனை முதலில் பாராட்ட தவறி அந்த டாக்டராகிய மருத்துவராகிய உங்களை போன்றவர்களைத்தான் அவர்கள் கையெழுத்து கும்பிடுவார்கள். என்னுடைய குழந்தைக்கு உயிர் கொடுத்து விட்டீர்கள், உங்களை என்றுமே நான் வாழ்நாளிலே மறக்க மாட்டேன் என்று உங்களை கையெடுத்து கும்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழில் இது என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுக்கு அடுத்தபடியாக இறைவனுக்கு இணையாக உங்களை மக்கள் கையெடுத்து கும்பிட வேண்டும், கும்பிடுகின்ற ஒரு நிலை உங்களுக்கு உண்டு என்பதனை நீங்கள் மனதிலே வைத்து உங்களுடைய இந்த படிப்பினை தொடர்வதற்கு முன்பாக எப்படிப்பட்ட பொறுப்பு நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது, எப்படி அந்த பொறுப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி அதிலே நாம் சிறப்பானவர்களாக உருவாக வேண்டும் என்பதனை எல்லாம் மனதிலே எண்ணி பார்த்து நீங்கள் நல்ல முறையிலே படித்து உருவாக வேண்டும். அதற்கு இந்த எங்களுடைய இந்த கல்லூரி என்பது தேவையான அனைத்து வசதிகளையும் நிச்சயமாக செய்திருக்கின்றோம், இன்னமும் செய்து கொண்டே இருப்போம், செய்து கொடுப்போம். அதனை பயன்படுத்த நீங்கள் தவறிவிடக்கூடாது. அதனையெல்லாம் பயன்படுத்தி உங்களை நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களால் உங்களுடைய முன்னேற்றம் என்பது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களை சார்ந்த அந்த ஊர் மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் பெருமையை உருவாக்கும் என்பதனை இந்த நேரத்தில் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த அளவிற்கு நான் பேசுவதற்கு காரணம், கடந்த ஆண்டு நடந்த இதே போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தேன். இன்றைக்கு இங்கே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது உங்களை போன்ற அந்த மருத்துவர்களால் வழங்கப்பட்ட உயிர் இது. அவர்களால் உருவாக்கி அவர்களால் வழங்கப்பட்ட அந்த காரணத்தினால்தான் இதனை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக மறுபடியும் எடுத்துச் சொல்கிறேன். நான் மறுபடியும் நடமாடுவேன் அல்லது நான் மறுபடியும் வருவேன் என்ற ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நான் இருந்தவன். அப்படிப்பட்ட நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது மருத்துவர்களாலும் கடவுளுடைய அருளாலும் தான் என்று கூறிக்கொள்கின்றேன். முதலில் என்னை அந்த எனக்கு உண்டான செய்து மருந்தையெல்லாம் கொடுத்து காப்பாற்றிய அந்த மருத்துவர்கள் தான் முதலிலே என்னுடைய இந்த பிறவிக்கு காரணமானவர்கள் என்று நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பது உண்டு. அதே போன்று ஒரு அந்த இறைவன் உருவாக்கி கொடுத்த இறைவன் எல்லோருக்கும் அவரவர்கள் மதத்திற்கு அவரவர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் இயேசு என்றும் முஸ்லீம்களாக இருந்தால் அல்லாஹ் என்றும் இந்துக்களாக இருந்தால் அவர்கள் வணங்குகின்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான அந்த கடவுள் பக்தி, அந்த முதலிலே மருத்துவர்கள் இரண்டாவது தான் கடவுள் என்ற நிலையை உருவாக்குபவர்கள் மருத்துவர்கள் என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு அந்த அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு மருத்துவ தொழில் என்பது வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதனை நல்ல முறையிலே பயன்படுத்தி அந்த பயன்பாட்டினால் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த உங்களை சார்ந்த இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்மை நாம் அதில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் அது நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும், அல்லது முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும், நாம் சிறப்பு வாய்ந்தவர்களாக உருவாக முடியாத ஒன்றாக அது அமைந்துவிடும். எனவே உங்களை முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஈடுபாட்டோடு இந்த கல்வியிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது மேம்படும், வளர்ச்சி என்பது உருவாக்கப்படும். அந்த வளர்ச்சி உங்களுடைய
பிற்கால வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.